சினிமாக்காரி மூஞ்சி மகர் கட்டி வர ஸ்டைல் வர ஸ்டைல்.
பதனமே சென்ற பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ பதனமே. ராஜபத்து பாட்டு கலந்து காதல். இந்த பொண்ணை பார்த்தா ஒரு தினசா தெரியல, ஒரு தினசாவா தெரியுது, பல தினசா தெரியுதுங்க. எல்லா சமாச்சாரம் போக போக தெரியும். இப்படி பேசாம வாங்க. ஓடுற பசியில வந்து ஏறிச்சே, என்ன விஷயமா இருக்கும்? யாருக்கு ஐயா தெரியும், நானும் உங்களோட தானே பஸ்ல வர்றேன். வயசான காலத்துல கஷ்டப்பட்டு ஏறி விட்ட, இப்ப இறங்க தெரியாம தவிக்கிறேன். வா, நான் இறக்கி விடுறேன். என் மகளோட தான் இறங்குவேன். மாமா, ஐயோ, என் கையை விடுங்கம்மா. சத்தியமா உங்க மகள் ரோதனையா போச்சப்பா. பைத்தியத்துல என்ன பஸ்ல ஏத்துற இறக்குறா கீழே. அண்ணம்மா பூர்வத்துல எனக்குனே தெரியும். அம்மா, இன்னொன்னு, என்னம்மா அது உங்க குடும்பமே சரியில்லை. கொஞ்சம் மன்னிச்சுங்க சார். இப்படி வாங்கம்மா. என்னம்மா இது, இந்த பொண்ணு நம்ம சுகுணா இல்லம்மா? நம்ம சுகுணா இல்லையா? இல்லம்மா, நம்ம சுகுணா நாளைக்கு வந்துரு. வாங்கம்மா, நாளைக்கு வந்துருவாளா? நிச்சயமா வந்துருவா. வாங்கம்மா, வாங்க. கண்டக்டர், பாவம், தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நான் சுகுணா இல்ல, என் பேர் மாலா. நான் கேட்டேனா, நீங்க மாலாவோ கோகோ கோலாவோ, எனக்கு என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி, அவ்வளவுதான். இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. சினிமா ஆசையினால பெத்த தாயையே ஒரு பொண்ணு தவிக்க விட்டுருக்காங்க. அது எவ்வளவு பரிதாபம் பாருங்க. வயசு பொண்ணு வாசப்படி தாண்டான், காலை ஒடிக்கணும், அப்பதான் அந்த நாடு திரும்பு. மகளை காணாங்கிற ஏக்கமே அந்த அம்மாவை பைத்தியம் ஆயிடுச்சு. பைத்தியம்னு நம்ம சுலபமா சொல்லி போடுறோம். ஒவ்வொரு பைத்தியத்தினுடைய வாழ்க்கையிலும் ஒரு கதை இருக்கப்பா. அந்த பொண்ணு நம்பி போனவன் எப்படிப்பட்டவனோ, அவளை ஜினிமாவிலதான் சேர்த்தானோ, இல்ல தெருவில் அலைய விட்டானோ, யாருக்கு தெரியும்? என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களுக்கும் எவ்வளவு பொருத்தம். ஐயோ, அந்த தாயினுடைய மகளும் என்னை போலவே சினிமா ஆசையினாலே எல்லாரையும் மறந்துட்டு போயிட்டா போலிருக்கு. பாவம், என்னை பார்த்து மகளே மகளேன்னு தவியா தவிச்சாங்களே. இது போலதானே என்னை காணாமல் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தவிப்பாங்க. எவ்வளவு அருமையா வளர்த்தாங்க, கவலையே தெரியாம கண்ண போல பாதுகாத்தார்களே. பொழுது விடிஞ்ச உடனே அம்மாவையும் முந்திக்கிட்டு அப்பா தானே எனக்கு ஓவன் கொண்டு வருவாங்க. அப்பா. மாலா, மாலா, சத்தமா தான் கூப்பிடுங்களேன். மீனாட்சி, குழந்தையோட முகத்தை பாத்தியா? சாட்சாத் மகாலட்சுமியே தூங்குற மாதிரி இல்ல. இந்த பாரு, தினமும் காலையில நானே வந்து மாலாவை எழுப்பி என் கையால ஓவல் கொடுத்தாதான் அன்னைக்கு பூரா என் மனசு நிறைஞ்சிருக்கு. எனக்கு வேலை மிச்சம். அப்பவே கொண்டு வந்துட்டேன், எழுந்திருந்து சாப்பிடுமா, ஆறிட போகுது. மாலா, இன்னைக்கு காலேஜுக்கு நீ சீக்கிரமா போகணும். இல்ல, கல்ச்சரல் ஃபங்க்ஷனுக்கு உன்னோட ஃபேவரட் ஸ்டார் நந்தினி தேவி வரதா சொன்னியே. மை காட், மறந்தே போயிட்டேன். இன்னொரு விஷயம், மாலாவுக்கும் தான் ஒரு பெரிய சினிமா ஸ்டாராக வரணும்ங்கிற ஆசை நிறைய இருக்குதா கேள்விப்பட்டேன். முயற்சி பண்ணினா மாலாவும் என்னை போல ஒரு சினிமா ஸ்டாராக வர முடியும். இங்க நடந்த நிகழ்ச்சியில் மாலாவை வெற்றி பெற்றதுனால இந்த கப்பை மாலாவை கழித்து என் வாழ்த்து தெரிவிக்கிறேன். மேடம், சிரமத்துக்கு மன்னிக்க, கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. ஒரு ஸ்னாப் எடுத்து, நீங்கெல்லாம் கொஞ்சம் நவருங்க, கொஞ்சம் 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 வந்து
ரெடி அம்மா அம்மா எனக்கு கை எடுத்து போட்டு கொடுங்கமா எனக்கு கை எடுத்து போட்டு கொடுங்கமா ஆச்சு அம்மா அம்மா ப்ளீஸ் படம் எடுக்கிறது தெரியல ஓமேன் ஓமேன் படம் எடுக்கறீங்களா பாம்புல படம் எடுக்கும் நீங்க படம் எடுக்கறீங்களா அப்ப என்னோட போஸ் ரெண்டு பேரும் எடுக்கறீங்களா சார் போவச்சுக்கறீங்க இந்த அம்மா பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்கன்னு அந்த ஸ்டாரே சொல்லிருக்காங்க அப்புறம் நேரம் கிடைக்காது பாருமா நீங்க கையெழுத்து போடலன்னு எனக்கு கவலை இல்லை ஆனா உங்க தலையெழுத்து ஜாக்கிரத அவன் கிடக்குறான் யாரோ ஒரு பைத்தியக்காரன் அதை ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்காதீங்க கம் ஆன் எங்க போஸ் கொடுங்க ஸ்டடி ஸ்மைல் ஸ்மைல் ஸ்டடி தேங்க் யூ ப்ளீஸ் இவர் ஒரு சிறந்த சோஷியல் ஒர்க்கர் பெயர் சுதாகர் சுருக்கமா சொல்ல போனா இந்த சினி ஸ்டார்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியே இவர் தான் இப்ப வந்துட்டு போனாங்களே நந்தினி தேவி அவங்க இம்பாலா காரம் ஏற்காட்டு பங்களா யாராலும் வந்து மேடம் நான் கூட உங்களுடைய கலாரசனை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே எப்படி முன்னுக்கு கொண்டு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு உங்களுடைய கலை ஆர்வம் என்னால கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்யறேன் இந்த அட்ரஸ் டேய் ரவி உனக்கு ஏன்டா அந்த வீணு வம்பு ஏய் உனக்கு தெரியாதடா இந்த மாதிரி காலி பசங்கள் எல்லாம் சும்மா ஓடக்கூடாது அது மட்டும் இல்ல அந்த பொண்ணை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படி என்னப்பா அந்த பொறுப்பு போக போக தெரியும் பார்வை செல்ற வழி பயணம் போ
இப்ப நகையை வேறையா வாங்கணும்.
என் மனசே ஒத்துக்கல. எனக்கு என்னுடைய லட்சியம் தான் முக்கியம். அதுக்காக வேண்டி நான் எதையுமே செய்ய தயாரா இருக்கேன். வாங்கிங்க ப்ளீஸ். மாலா, இந்த நெக்லஸ்ல ஜொலிக்கிற வைரங்களை போல சினிமா வானத்துல நீ ஜொலிக்க போற. அரங்கேற்றத்தை எவ்வளவு கிராண்டா நடத்துறோம் பாரு. ஐமாச்சி, நீ வீட்டுக்கு போமா. மல்டி கலர் மாடர்ன் கேர்ள், வேர் டு யூ கோ பிரட்டி கேர்ள். மலரை போன்ற பருவமே, மனதை மயக்கும் உருவமே, வேகம் காட்டி நடப்பதேன் போகும் பாதை தூரமோ. மலரை போன்ற பருவமே மனதைமோ, மலரை போன்ற பருவமே மனதை மயக்கும் உருவமே, வேகம் காட்டி நடப்பதேன் போகும் பாதை தூரமோ.
என்னம்மா இது மணி என்ன ஆகுது? 11 o'clock. கடிகாரத்தை தான் கையிலேயே கட்டி இருக்காள. ஏம்மா இவ்வளவு நாடி கழிச்சு வரையே நாங்க என்னன்னு நினைக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ மம்மி, எங்க காலேஜிலே ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதுக்காக ஃபைனல் ரிஹர்சல் டைம் ஆயிடுச்சு. இனிமே இப்படி ஆகாது, டோன்ட் வரி. என்ன நரியோ, எனக்கு ஒண்ணும் புரியல. டாடி எனக்கு புரியுதும்மா. சரி நீ போய் டிரஸ் மாத்திட்டு வா, சாப்பிடுவோம். ஆனாலும் இனிமே இப்படி எங்களை தவிக்க விடாத. குஷன் மெத்தையிலே பட்டுச்சாலை போட்டி நான் படுத்திருந்தாலும் தூக்கம் மட்டும் வருவதாக இல்லை. அரங்கேற்று நாளை எண்ணி எண்ணி என் மனம் ஏங்கி கிடந்தது. அந்த நாளும் வந்தது. ஒரே குழந்தைனாலும் அவ பொண்ணு, அளவுக்கு மீறி அன்பு காட்டாதீங்க. அது அடக்கத்தை கெடுக்கும், ஆணவத்தை வளர்க்கும். உங்க அம்மா 1000 தடவை சொன்ன போதெல்லாம் அவளை அரைச்சி மிரட்டிட்டு உன் போக்குக்கு விட்டேனே, அதுக்கு இதுவாமா? எனக்கு என்ன நடந்துச்சீங்க, இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத விட என்னம்மா நடக்கணும்? நாணம் இல்லாம 4 பேருக்கு முன்னால ஆடி நம்ம குடும்ப மானத்தை கண்டு நாடே சிரிக்கும்படியா செஞ்சிட்டியே. என் மக சிந்திக்க தெரிஞ்சவ சீர்கட்டு போக மாட்டான்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, அதையெல்லாம் நாசமாக்கிட்டீங்க. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கேவலமா போயிடு. என்னம்மா சொல்ற, என்ன சொல்ற? இந்த படத்தை பார்த்துமா கேவலம் இல்லைன்னு சொல்ற? இது என்ன கலை கண்ணோட பாக்கணுப்பா? நாளைக்கு உன்ன கட்டிக்கிறவ கலை என்ன ரசிக்க மாட்டான், காரை துப்புவா. அப்படிப்பட்டவனை கட்டிக்க நானும் தயாரா இருக்க மாட்டேன். அப்பா இன்னைக்கு சொல்றேன், எனக்கு கல்யாணத்துல ஆசையிலே கலையில தான் விருப்பம் இருக்கு. அப்ப இத்தனை நாடும் காலேஜ் டே காலேஜ் ஃபங்க்ஷன் சொல்லி லேட்டா வந்தது, அனாதை குழந்தைங்க விடுதிக்கு நன்கொடை வசூலிக்க போறதா சொல்லி அடிக்கடி வெளியே போனது, உன் சிநேகிதிக்கு அர்ஜென்ட்டா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் சொல்லி என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு போனது, இவ்வளவும் இந்த கண்டாவிக்கு தானா? கண்டாவின்னு சொல்லாதீங்கப்பா, என்னுடைய கண்ணான லட்சியமே அதுதான். ஓஹோ, அந்த அளவுக்கு முத்தி போச்சா? சரி, உன் முடிவை நீ சொல்லிட்ட, எங்க முடிவை நாங்க சொல்லிடுறோம். இதிலிருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்டை விட்டு எதுவுமே நகரக்கூடாது. அடுத்த மாசமே உனக்கு கல்யாணம். என்ன உங்களுக்கு கல்யாணம்? எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! பிள்ளைகளுக்கு விரோதமா தீர்மானம் செய்யறதே இந்த பெற்றோர்களுக்கு வேலையா போச்சு. கல்லுல நார் உடிக்கலாம், ஆனா கலை உலகத்துக்கு ஒரு நபரை கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டங்கிறத பல பேர் இன்னும் சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. நீ ஒரு சினிமா ஸ்டாரா வரணுங்கிறது இதுவரைக்கும் நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எல்லாம் இனிமேல் தான் பலன் அளிக்க போகுது. கலை குறவுல வீட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா குடும்ப கொட்டடியில குழந்தையும் கையுமா குறைந்து போகணும்னு உன் பெற்றோர் நினைக்கிறாங்க. மியாமி பீச் வரைக்கும், ஹவாயிலிருந்து ஹாலிவுட் வரைக்கும், கங்கையிலிருந்து வால்கா வரைக்கும், யாங்ஸ் நதியிலிருந்து மிசிசிப்பி வரைக்கும் உன்னுடைய கீர்த்தி பரவணும்னா
இல்ல உன் பெற்றோர் பக்கம். சுதாகர், நான் எப்பவுமே உங்க பக்கம்னா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? வேற வழியே இல்லை. இன்னைக்கு ராத்திரியே ரூபாய் 25,000 என்னுடைய இடத்துக்கே வந்துடும். ஏன் பயமா இருக்கா? இல்ல, வந்து ஃபாதர் மதர் பிரிஞ்சிருப்பேன் நினைக்கிறியா? டோன்ட் வரி, ஆரம்பத்துல அப்படித்தான். நாளைக்கு ஸ்டார் ஆன பிற்பாடு ஃபாதர் மதர் என்ன அவங்களுடைய குலங்கோத்திரம் எல்லாருக்குமே உன் பங்களாதான் சத்திரமாயி. சினி ஸ்டார் லைஃப்ல இதெல்லாம் சகஜமான பாரு. டைம் இஸ் கோல்டு, லேட் பண்ண வேண்டாம். நாளைக்கு நாம இதே மாதிரி பம்பாய் தாஜ்மஹால் ஹோட்டல்ல தங்கியிருப்போம். கேரியா, சைத்தானின் கட்டளைக்கு பணிந்த ஏவாள் போல சுதாகரின் சொல்படி யாருக்கும் தெரியாமல் பணத்துடன் பேய்களும் நடுங்கும் அந்த பின் சாமத்தில் என் வீட்டை விட்டு வெளியேறினேன். சுதாகரின் வீட்டுக்கு முன்னால் நின்றேன். மாமா வா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். மேல போ. மாலா, வா வா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இதுல நீங்க கேட்ட பணம் இருக்கு, புறப்படலாமா? டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? பிளேன் டிக்கெட் தானே? ஆமா, நேத்தே புக் பண்ணிட்டேன். உடனே பறந்துட வேண்டியதான். கொஞ்சம் நீ உட்காரு, இங்க சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்பா உனக்கு பணம் வேணாமா? பணம் வேண்டான்னு எந்த படையனாவது சொல்லுவானா? எனக்கு இது பத்தாது. பத்தாதா? என்னடா சொல்ற? நம்ம செய்யற மோசடித்தனத்துல நமக்குள்ள சமபங்கு இருக்கிறது மாதிரி இந்த பணத்திலையும் சமபங்கு கண்டிப்பா இருந்தா. நேரம் பேசுறியா? என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும். எனக்கு சேர வேண்டிய பங்கு கண்டிப்பா வந்தார். இல்ல கேக்குறான்.
பிரயோஜனம் இல்ல, எல்லாம் கடவுள் கையில தான் இருக்குது. எங்க போற? உள்ள போறேன். அது தெரியும். எந்த ஊருக்கு போற? சென்னைக்கு போற ஊருக்கு தான் போறேன். அடடே, உன் பேச்சு ஊருக்கா? ஆமாங்க. பாத்து யார் 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 அடே, வழக்கமான காக்கி ஏறியா? யோ, பத்து பேர் முன்னாடி தள்ளி உட்கார் போறே. வண்டி போணுமா போவானா? யாரையா கோழி கொண்டாந்து யாரு யாரையா கோழி யாரு கோழி? சாமி நீதானே இந்த ஆயா கொண்டு வந்த கூட துந்து சாமி கூட துண்டா ஏன் ஒரு மணி நேரமா கூவரணும்ல யாரு கோழி யாரு கோழின்னு உட்றாத
ஒரு கெடுதலும் செய்யல. ஆண்டவன் விட்ட வழி. நீ வந்து சாப்பிடு மீனாட்சி. எஜமா என்னப்பா? சின்னம்மாவை பெண் பார்க்க வந்திருக்காங்க. ஐயோ, அவங்க வேற வந்துட்டாங்களா? வராம என்ன செய்வாங்க? அவசரப்பட்டு நேத்து தந்தி குடுத்துட்டீங்களே, பெண் எங்க இருந்து கேட்டா இப்ப என்ன பதில் சொல்றது? சரி சரி, கண்ணை துடைச்சிட்டு வா. நிலைமையை எப்படி சமாளிச்சுதான் ஆகணும். பாத்தியா உன் மகனே, நாங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வர்றோம், உன்னையும் கூட அழைச்சிக்கிட்டு போறோம். ரூம்லயே இருடான தந்தி கொடுத்தா இருக்கான? ஊர் சுத்திப்பா. பிள்ளை வேண்டாம், எங்க என்ன பெண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா அப்ப என்ன பதில் சொல்றது? நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ஏண்டா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இல்லீங்க, இப்பதான் வந்து மீனாட்சி போய் காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இப்பதான் நாங்க ரயில் கிட்ட காஃபி சாப்பிட்டோம். முதல்ல பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. ஆமா தரிகாச்சாரா, பெண்ணை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. அதான் சொல்ல வரேங்க. என்னன்னா, அவளுடைய சிநேகிதிகள் எல்லாம் சீமையில இருந்து வந்திருந்தாங்க, அவங்களோட பிக்னிக் போயிருக்கா மகாபலிபுரம். ஆமா, மாப்பிள்ளை எங்க? உங்க பொண்ணு மகாபலிபுரம் போனால நம்ம பையன் வேடந்தாங்களுக்கு போயிருக்கிறோம். இந்த பறவைகள் எல்லாம் பாக்குறதுக்கு சாயந்தரம் எப்படி வந்துடுவான்? வந்துருவான். நம்ம பொண்ணு சாயந்தரம் வந்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சருதான். இப்படி இருக்க, இப்படி இருக்க, இப்படி கேள்வி கேக்குறீங்களே, சொகமேரி எதற்க பாரு,
உங்க மச்சானுங்க வழி விடாம ராக் அண்ட் ரோல் ஆடிட்டு போறானுங்க. ஏப்பு பாப்புமான உருறீங்களா? ஐயா ஆன மாதிரி வண்டியில வந்துட்டுறோம், முன்னால போற மாதிரி போறீங்களா? டிக்டாக் போட்டுக்கிட்டு அனிமூன் போறீங்களா? ஏன்பா சைடு கொடுக்க மாட்டீங்களா நீங்க? ஏய் தூக்கி போறடா. காரடா புறா புறா. ஐயா வேண்டாயா வேண்டாயா, என் வண்டி தாங்காதயா. ஏண்டா வண்டி டாப் கழட்டு இருக்குது, எங்க கிட்ட விளையாண்டீங்க, உங்க டாப்ப கழட்டுவ தெரியுமா? ஐயா ஐயா தெரியாம செஞ்சுட்டயா, மன்னிச்சுங்க ஐயா, அவசரமா பாண்டிச்சேரி போனியா? அட பாருங்களா, பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போதுதான் ஆடிட்டு வருவாங்க பாத்துருக்கிறேன், போகும்போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? இல்லையா, இனி அப்படி செய்ய மாட்டேயா, நாலு டிக்கெட் வேணையா? நாலு பேரா? குவச்சுக்காதடா, கிராக்கி போதுது, காசை வாங்கிட்டு வண்டியில தூக்கி போடு. ஏறுங்கப்பா போங்கப்பா. போபு நாங்க போறோம், வண்டி ரெடி ஆனதை எடுத்துட்டு வந்துடுறேன் போங்கடா. எங்கே பயணம், எங்கே பயணம், எங்கே என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே பயணம், எங்கே என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே பயணம், எங்கே கோவில் பார்க்கவோ, பாவம் தீர்க்கவோ, சொத்து சேர்க்கவோ, சுமையை தூக்கவோ, பயணம் எங்கே பயணம், எங்கே வருபவர் எத்தனை பேர், நல்லவர் கெட்டவர் யார் அறிவார்? சேர்ந்து வருபவர் எத்தனை பேர், நல்லவர் கெட்டவர் யார் அறிவார்? அசலை போலே நகல் இருக்கும், அசந்த நேரம் கேடு இருக்கும், அசலை போலே நகல் இருக்கும், அசந்த நேரம் கேடு இருக்கும். வாழ்வில் கவனம் வேண்டும், அதை வெல்லும் துணிவும் வேண்டும். வாழ்வில் கவனம் வேண்டும், அதை வெல்லும் துணிவும் வேண்டும். பயணம் எங்கே பயணம், எங்கே இடத்தில் தீ இருக்கும், எந்த பகையும் அருகில் மறைந்திருக்கும். புகையும் இடத்தில் தீ இருக்கும், எந்த பகையும் அருகில் மறைந்திருக்கும். பகை தெரியாமல் மாட்டிக்கிட்டா அது வஞ்சம் தீர்க்க துணிந்து விடும். பகை தெரியாமல் மாட்டிக்கிட்டா அது வஞ்சம் தீர்க்க துணிந்து விடும். வாழ்வில் கவனம் வேண்டும், அதை வெல்லும் துணிவும் வேண்டும். வாழ்வில் கவனம் வேண்டும், அதை வெல்லும் துணிவும் வேண்டும். பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்த்து ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்த்து ஆசையோ, பயணம் எங்கே பயணம், எங்கே கோவில் பார்க்கவோ, பாவம் தீர்க்கவோ, சொத்து சேர்க்கவோ, சுமையை தூக்கவோ, பயணம் எங்கே பயணம், எங்கே
போறாங்க
நீங்க ஏமா பதறீங்க பய உழுவா வந்து ஒட்டிக்குமா பஸ் இரும்பு பய காந்தா நீங்க பேசாம உட்காருங்கம்மா அடே ஓடா ஏப்பா படிக்கட்டல நிக்கல நிக்கட்டும்மா அப்புறம் நீங்க சொல்லுங்க அந்த கொலையிலங்க செத்தவ போய் பொன்னவரட்ட மாட்டிட்டான் பொன்னவங்கிட்ட வந்து செத்தவ மாட்டிட்டான் அவன் கொன்னுட்டான் அப்புறம் அவ செத்துட்டான் போனத பத்தி நமக்கு என்னங்க நம்மள பத்தி பேசுவோம் காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்ன சாப்பிடுறது காலையில எழுந்த உடனே இட்லி வடை சாம்பார் எல்லாம் சாப்பிடுறேன் நீங்க நான் பல் பொடி சாப்பிடுறேன் எந்திரிச்ச உடனே இட்லி சாம்பார்லாம் தீமா பல் விளக்குற பழக்கம் இல்ல இந்தப்பா தம்பி நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் வர்றேன் என்ன குழந்தைகிட்ட கதை ஆண்டுகிட்ட வர்றிய யார் அம்மாவா அப்பான்னு சொல்ல நானும் பார்த்தாச்சு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தாங்க நல்லா இருக்காங்க அது சரி அஞ்சு பேர்ல ஒன்னாவா இருக்கும் எப்பவும் கூடவே வருவாங்களா பிரியிற பழக்கமே இல்லையா அது சரி பத்து மாசம் சுமந்து பெற்றிருக்காங்கல்ல எல்லாம் பதினோரு மாசம் ஜெயிப்பாங்க ஏங்க நீங்க நானும் பத்து மாசம் தையா விளாடா நீங்க காலக்கில மட்டும் சொல்லு சொல்லு பேப்பர் பாக்குறீரா பாருங்க பாருங்க சார் எங்க இருந்து வரே மிலிட்டரியில இருந்த ஆமா சாருக்கு எந்த கேம் பத்தான்கோட் பத்தான்கோட் காஷ்மீர் பார்டர்ல சொல்றேன் அங்க இருந்தா வரே அங்கெல்லாம் குளிர் ரொம்ப அதிகமா இருக்குதே ஆமா நீங்க அங்க இருந்திருக்கீங்களா நோ 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 நான் அங்க இல்ல எனக்கு தெரியும் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க பாக்கும்போது தெரியல நான் ஒரு என்ஜிஓ என்ஜிஓ ஓஹோ அப்படிங்களா கேம்ப்ல சாப்பாடு சிஸ்டம் எல்லாம் எப்படி அதெல்லாம் நல்ல சௌரியம் சார் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் ஏ ஒன் டி காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் டீ தர்றாளா ஆமா அதுவும் ஏ ஒன் டி அப்புறம் பகல் பன்னிரண்டு மணிக்கு கோதுமை சப்பாத்தியோட அருமையான சாப்பாடு பன்னிரண்டு மணிக்கே கரெக்டா சாப்பாடு போடுறாளா எஸ் எஸ் அதுவும் கோதுமை சப்பாத்தி ரைஸோடயா பேஷ் 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 திவ்யம் திவ்யம் அப்புறம் ராத்திரி ஏழு மணிக்கு சாப்பாடு மறுபடியும் ஏழு மணிக்கே சாப்பாடா காலை அஞ்சு மணிக்கெல்லாம் டீ பகல் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பாடு ராத்திரி ஏழு மணிக்கு மறுபடியும் சாப்பாடு பேஷ் 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 ரொம்ப நல்ல சிஸ்டம் நீங்க கொடுத்து வச்சவா சார் நீங்க கொடுத்து வச்சவா நீங்க கொடுத்து வச்சவா நீங்க கொடுத்து ஏன் பெண்ணு வந்துருத்து போங்கடா மிஸ்டருக்கு யாராவது கைய பிடிச்சு எடுத்துட்டு இருக்கா போயிடுங்க போய் சேர்ந்துடுங்க சேலம் தாண்டி போறேன் பாத்துட்டே இரு சேர்ந்து துப்பாக்கி எடுத்து எதிரிகளை சுட மாட்டேன் நானே சுட்டுட்டு செத்துருவேன் சாமி சண்டை முகத்துல போய் சுட்டுக்கிட்டு சாவலாம் இருக்கிறவனுக்கு தொல்லக்கூட சமாதானமா உட்காருங்க சண்டை பூரணமா நிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஏன் நீ கொஞ்சம் சண்டை சண்டை நிக்கணுமா ஒருத்தர் ஒருத்தர் குத்துட்டு சாகணும் தெரிஞ்சுட்டே ஆகணும் கும்பலா ஓடிண்டே இருக்கணும் குண்டு போடணும் சார் சண்டை நிக்குமான அவரை கேட்டன ஒழிய உங்க சண்டை ஆரம்பிக்க சொல்ல சார் ஏன் சார் இப்படி ஆத்திரப்படுறீங்க இந்தாங்க அவர் ஆத்திரப்படுறதுலயே அர்த்தம் இருக்குங்க என்ன சார் அர்த்தம் இருக்கிறான் என்னண்டாலும் கேட்ட நிக்கி பதில் சொல்லணுமே தவிர இப்படி கேட்டப்படாது சார் கண்ணுலையா சார்
இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ராத்திரின்னு பார்க்காம பகல்னு பார்க்காம பனி குளிர்ல பார்டர்ல போய் படுத்துருக்கீங்களே சார், இவனுக்கு இன்னொரு எதிரின்னு ஒருத்தன் வரணுமா? இவனுகளே ஒருத்தர் ஒத்த எதிரி அடிச்சுக்கிட்டு சாவானுங்க சார். ரொம்ப நன்றிப்பா. என் ஊர் பக்கத்துல இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன். ஆமா, நம்ம கார நம்பாதீங்க, உங்க கார நம்புங்க. வரம்பா மறுபடியுமா? வரம்பா வரீங்க. குட் மார்னிங் பிரதர். என்னாச்சு உள்ள சண்டை? வெளியே வாடா. இந்த பஸ் வர முடியறதுக்குள்ள 2 மணி நேரம் ஆகும். வா, நம்ம ரேடிட்டர்ல தண்ணி ஏத்திட்டு வருவோம். சோனால திங்கிற கருமா வைத்தமன் எந்த பாகத்துல சுத்துதோ யாரா கண்டா? காதல் பாஷம் பேசாம போட்டுருக்கே. வண்டி ஓடும் போது நிறுத்தாம போயிட்டுறியா? கேட் எல்லாம் மூடி இருக்க போறான். ஏற்கனவே லேட்டு. சாத்தி விட்டானா? ஓ, இனிமே எப்ப திறக்க போறானோ? என்னண்ணே கேட்டு சாத்திட்டீங்களா? ட்ரெயின் வருதா? சண்டை வளர்த்துல பின்ன பஸ்ஸா வர சும்மாற? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? சும்மாறியா? கேட்டு மூடியா இருக்கையா? அப்பதான் எனக்கெல்லாம் ரெஸ்ட். போடா, போய் சீக்கிரமா வந்துடு. கொஞ்சம் கலத்தி விடுங்களேன். ஆட்டுக்குள்ள திருவிழா பாடாதீங்க, காருக்குள்ள திருவிழா பாடுங்க. பஸ் ஓடும் போது எங்க பக்கத்துல உட்காந்து பிரயாணம் பண்றது, பஸ் நின்னா எங்ககிட்ட இறங்கி காட்சி கேக்குறதா? தானே இஷ்டம் இருந்தா போடுத்தாமே, எல்லாம் உடுத்தாமே, போடுத்தாமே, 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 போடுத்தாமே. நானானை விட்டால் அதுனா தந்து விட்டா. சாத்துக்குடி எப்படியா? 3 ரூபா. 3 ரூபாயா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 3 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது, இப்ப 3 ரூபாயா? போய்க்கா, 4 ரூபாய்க்கு முறுக்கு கொடுப்பா. பக்கத்து விட்டுக்காரு வச்சா 4 நாளுக்கு முறுக்கு வாங்கி நீங்க ஒண்டியாவே நீங்க போறீங்களா? ஏ முறுக்கு, முறுக்கு போயா? 10 வருஷமா வேலை தானே கேக்குறேன், நீ என்னைக்கு வாங்கியிருக்க? விட்டு கொடுங்க மச்சா. என்ன சிரமப்படுறீங்க? எக்கச்சக்கமா கைய வெளியில நீக்கி முறுக்க வாங்கி விட்டேன், கையையே எடுக்க முடியல, துட்டையே எடுக்க முடியல. முறுக்க பையன் கையில விடுங்க, கையை சௌரியமா எடுக்கலாம். ஆமா வாங்கிக்கலாம். முறுக்கு முறுக்கு, நீ முறுக்கு கைய வழி இருக்காத. ஐயோ முறுக்கு, ஐயோ முறுக்கு.
பாத்தா போலாம். நானும் தான் மாறிடுறேன்.
ஏய்யா நீங்க எல்லாம் மாரி அடிக்க நாங்கெல்லாம் என்ன பொணமா உளுந்து அவங்கள கொண்ட ஊர்ல சேர்த்துட்டு அப்புறம் அடிச்சிங்கப்பா மரியாதையா உள்ள உட்காரியா உட்காரியா நீ ரேடியேட்டர் பொங்குக்கு போய் தண்ணி கொண்டு வாடா சாமாரி காத்தாலியா ஆயில பாடுறா தண்ணிய பாடுறா காத்த பாடுறானுங்க பிராக் பாத்துக்கிட்டு இருந்த தாயா என்னங்கடா கிண்டலா விழுறீங்க எனக்கு எல்லாமே தெரியும் மாலா எல்லாம் தெரியுமா நான் கூட உங்களுடைய ஆரம்பத்துல தவறாதான் நினைச்சேன் ஆனா உங்களை இப்போதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க யாரோ வராங்க போலிருக்கேன் வேற யார் நம்மள பத்தி என்னன்னு நினைச்சுக்கிட்டு புறணி பேசி வராங்களே அந்த கோஷ்டி தான் இவங்களை என்ன செஞ்சா தாக்கும் ஒரு ஐடியா இங்க வாங்களேன் எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன தோணுதோ அது என்ன மோதுதோ நம் இருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ ஓஹோ தென்றல் போலவே என் முன்னே வந்து நின்று நின்று சிரிப்பதென்னவோ தொட்டு தொட்டு ஓடுகின்ற தென்றல் போலவே என் முன்னே வந்து நின்று நின்று சிரிப்பதென்னவோ சுத்தி சுத்தி பாடுகிற வண்டி போலவே என் நினைவில் அமர்ந்து கொண்டு கேட்பதென்னவோ இங்கே வா எனது அன்பே வா இங்கே வா La 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 la
எனக்குள்ளே என்ன தோணுதோ அதில் என்ன மோதுதோ நம் இருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ. வந்து வந்து அலைகள் போல தடைகள் தோன்றலாம், அதை உடையை போல உதறிவிட்டு ஒன்றாய் மாறலாம். எனது அன்பே வா, எனது அன்பே வா. நங்கிருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ. சொல்லுவா, இப்ப நான் நிறைய பாத்து விட்டேன்.
அம்மா வாயை கட்டிட்டு வயிற்ற கட்டிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்கோ இங்க பாருங்கோ
தந்தி எடுக்கலாமாடா? யாருமே வர வேண்டாமா? பொறுப்பா சொல். எங்க கோபு? என்ன கேட்டுல நான் பாக்கலையே என்ன கதை? குழந்தைய பார்க்காம நான் என்னத்த பாத்துட்டு இருந்தேன்? அவர் எப்போதும் உங்களை தான் பாத்துட்டு இருக்காரு. ஏ விளையாடுறியா? மணி என்னையாச்சு? வண்டி போற நேரத்துல பையன் எங்க தாரை பாத்துட்டியா? ஐயோ என் குழந்தைய காணுமா? பையன் வண்டியவே நிறுத்தி விட்டான். இவன் எல்லாம் வளர்ந்தானா என்ன பண்ணுவான்? உன்ன மாதிரி உட்காரணும். ரெடியா கால போய் எடுத்து உட்காரிய போய் வீடு வாங்க போறான். என்ன பாண்டிச்சேரி ஹால்ட். நான் என்ன செய்யட்டும்? பறக்குமா? கொஞ்சம் சிறிய பறக்குமா? போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, இந்த பஸ்ல கண்டக்டரா இருக்கிறத காட்டலாம். சீமத்து என்ன வீட்டுல ஆயா எப்படி இருக்கிறாங்க சொன்னீங்க? இவன் கிணத்தாண்ட தண்ணியை சேர்ந்து கீழே விழுந்து கால் ரெண்டி ஒடிச்சிட்டு நிக்குது. நீ எங்க சரிங்க? ஐயோ நாக போட்டியா? ஐயோ சேவ் பண்ண மாட்டாயா? மூஞ்சி பாலம் பாலமா அத்துவாயா? அவன் அவனோட நான் நல்லா பண்ணுவையா? என்ன பண்ண சேவ் பண்ணுவியா? என்ன போய் சரிக்க சொல்றீங்க? நான் பஸ்ல கண்டக்டர், பஸ்ல டிக்கெட் கொடுக்கறவன், இவருக்கு அங்கேயே டிக்கெட் கொடுக்க சொல்றியா? என்ன ஏன்டா அனாவசியமா பேசுன? என்ன ஒரு விளையாட்டுக்கு வெறுப்புல சொன்னாச்சு. ஏண்டா தொழிலே தெரியாத நீ
என்ன விட அழகா சேவ் பண்ணுவேன்னு சொன்னீல்ல, இதோ பாரு கண்ணுக்கு எதிரில் ஆளு கையில கத்தி, இப்ப நீ சேவ் பண்ணிய தீரணும், இல்ல இந்த இடத்தை விட்டு உன் பஸ் ஒரு அடி கூட நகராது. ஆமா போரு. எங்கடா போறை? போய் சிறை. நாகப்பா என்னப்பா விளையாட்டு இது? இந்த மாதிரி ஆளா சும்மா விட கூடாது சார். உங்க சவாலுக்கும் சவாலத்துக்கும் நான் தான் கிடைச்சனா? ஏன் பயமா இருக்கா? பயப்படாத சார், நான் இருக்கேன். நீ போடுறவனுக்கு தண்டா நானும் ஓட்டு இது முகத்துடைய ரகசியத்தை கப்பல் ஏற்றான். என்னடா இது முகமாடா? இது அஞ்சு ஏக்கர நிலமாறு இருக்கு. வீட்டுல முழுகாம இருக்கிறாங்கன்னு சொன்னியா? என்ன குழந்தை எதிர்பார்க்கிற? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? கண்ணாடியே பாகாதியா? அப்புறம் அதே மாதிரி குழந்தை பிறக்கும். என்னடா இளநீ வெட்டுற? சை அப்படா, அப்படி தூங்க வைடா. அப்படிடா நெருப்பு வாயா வந்து போயிடும்.
உலகத்துல எந்த தூளுமே கேவலம் இல்லப்பா. மாலா, மரியாதையா அடுத்த 15வது மைல்ல இறங்கிடு. ஜாக்கிரதை. இனி அடுத்த திட்டத்தை நாம நிறைவேற்ற வேண்டியதான். புறப்படுங்க, வண்டியில ஏறுங்க. மரியாதையா கொடுத்துடு, இல்ல உன்னால பஸ்ல இருக்கிற அத்தனை பேரோட உயிரும் பலியா. மாலா, நீயும் மரியாதையா இறங்கிடு. இந்தாப்பா கண்டிச்சு தம்பி, இந்நேரம் என்னவோ பெரிய சூரப்புலி மாதிரி கதை அழுந்துகிட்டு வந்த. நாலு முரட்டு பசங்களை கண்டவன வாழை சுருட்டி வச்சு உட்கார்ந்துகிட்டே இவ்வளவுதான் அவன் பவுஷு? இப்பதானே புரியுது இது வெறும் காகித புலிதாமா. நன்னா கேளுங்க, ராவணன் சீதையை கூட்டிட்டு போறச்ச ஜடாயு வந்து வழிமறைச்ச. அந்த பச்சைக்கு இருந்த வீரம் கூட இந்த பேசஞ்சர்ல ஒருத்தருக்கும் இல்லையே. எப்பா டிரைவர், ஏதோ பசியில புல்லட்டையே முழுங்கி இருக்கேன்னு சொன்னீங்க, இப்ப ஏன் பெட்டி பாம்பா அடங்கிவிட்டேன்? பாம்ப சொல்லாதேடி, எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்லத்தான் சொல்லுவேன், பேசாத இருங்கோ. நீங்க என்ன ஆம்பளைங்க தானா? ஒருத்தருக்காக ரோஷம் வேண்டாம், மானம் வேண்டாம், சூட சொரண வேண்டாம். அத்தனை பேர் ஏன் காப்பு வச்சுட்டு இருக்கேன்? பேசாத ஜட போட்டு இருக்கோம். ஐயா, ஊசி குத்துற மாதிரி பொம்பளைங்க கேள்வி விட கேட்கறாங்க, உங்களுக்கு உரைக்கல. திருப்பங்கய்யா பஸ்ஸ, அவங்கள ஒரு கை பாத்துருவான். யோ நாயுடே, சொரணை இல்ல உனக்கு சொல்றாங்களேயா? இந்தாயா, ஜாதியிலும் விபத்திலையும் சாகிறத காட்டிலையும் வீரத்துல சாகலாயா? திருப்பியா வண்டிய? திருப்பவா? நான் ஒண்ணு திருப்புவாதி இல்ல பஸ்ஸ திருப்புறதுக்கு. ரிவேஸ்ல போய் அவன உள்ள அடிக்கிறேன். டேய் கருணா, பின்னால ரைட் குடுறா. டேய் டேய் வாவா, ரை 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 ரை, வாவா வாவா, வந்து நேரே வாவா வாவா வாவா, ரை 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 ரை, நிறுத்தாத வாவா, பாய் வாவா, ரை 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 ரை. நல்ல வண்டி ஓடுமையா? ஓடு ஓடா, என்னடா என்னடா என்ன?
Thank you.
உங்களுக்கு வேலை இல்லாம செஞ்சுட்டாங்க சார். எங்கள் மொபைல் பஞ்சாயத்திலேயே தீர்ப்பு கூறிட்டாங்க சார். இன்னமே இவனுங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க. பாத்தீங்களா சார், மறுபடியும் சண்டைக்கு வர்றான் பாத்தீங்களா சார். இனிமே நம்மார முடியாது. யாரும் இல்லையடி, தானா இழுத்துக்கிறது. கவலைப்படாதே, எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். நம்ம மாலாவும் இவர் மகனும், அதாவது நம்ம வருங்கால மாப்பிள்ளையும் சந்திச்சு ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களா, கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லி தந்தி கொடுத்துருக்காங்க. அப்படியா? பாத்தி அடி உன் மகன் சாமத்தியத்தை இதுல பாக்குறதுக்கு என்னங்க இருக்குது? கட்சி மேல கொட்ட வேண்டியதுதான். அடி சவாஜி விடுவோம். மாங்கல்யம் நீங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ் பாண்டிச்சேரி மாதிரி சந்தோஷமா இருங்க, அமோகமா இருங்க. அம்மா, நீ சினிமாவில சேர போனது எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அதுக்காக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்த பாரு, அந்த ரோட்டு தான் சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நம்ம தோழர் அதை இருந்து காப்பாத்திட்டார், சமாளிச்சுட்டார். இப்போ உங்களுக்கு ரோட்டு ரொம்ப கிளியர், நீங்க போகலாம், ஆனந்தமா போகலாம். ஆனா அம்மா, உன் ஒருத்திக்காக எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? ஒரு பெண்ணு வீட்டை விட்டு தனியா வந்தா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. இத்தனை பேரும் அந்த பொண்ணை பத்தி தப்பா நினைச்சீங்க, தப்பா பார்த்தீங்க, தப்பா பேசினீங்க, தப்பா கதையே கட்டினீங்க. ஒரு தப்பான விஷயத்துக்கு நாம இத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்தவன். ஏயா, இதுவே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். யோ, உலகத்துல கெட்டதுன்னு எதுவுமே தானா நடக்கிறது இல்லை, அதை உண்டு பண்றதே நாம தான். நாம எல்லாம் இருக்கிற இந்த தேசத்துல எத்தனை புத்தர் வந்தாலும் சரி, எத்தனை காந்தி வந்தாலும் சரி, எத்தனை இயேசு வந்தாலும் சரி, எத்தனை நபி வந்தாலும் சரி, எத்தனை ராமலிங்க சுவாமிகள் வந்தாலும் சரி, நம்மளால என்ன முன்னேற முடியல. இன்னைக்கு என்னத்தால நாமே நம்மளை திருத்திக்கிறோமோ அன்னைக்கு தான் நாமெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இங்க நடக்கிற இந்த கல்யாணத்தை கேள்விப்பட்டு அழைப்பே இல்லாம எப்படி நீங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தீங்களோ, அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லாம நீங்களாவே ஒண்ணு சேர்ந்து நல்லதா செய்யுங்க. அப்பதான் நாடு உருப்படும், நம்மளும் உருப்பட முடியும். அதுதான் நல்ல ரூட். யோ ராய்டு, வாயா, நம்ம ரூட்டுக்கு போவோம். இருடா, அதை எடுடா. கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இந்தாங்க எங்க ரூட்டையே உங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறோம். இதுல சந்தோஷமா தேன் நிலவு போயிட்டு வாங்க. போறை. Thank you.